நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் வெந்தயக்களி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெந்தயம் வந்து உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. வெந்தயம் அப்படின்னா உடம்ப குளிர்ச்சியாக்குது, சூட்டை குறைக்கிறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்ப பயன்படுது அப்படிங்கிறது அதோட பொருள். வெந்தயம் சமீபத்து ஆய்வுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெந்தயத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம முதுமை அடைகிறதவே தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ உண்மையானு பாருங்க. வாங்குற காய்கறிகளை நம்ம வெளியவே வைக்காம நம்ம புளிசாதன பெட்டியில வச்சோம்னா அதோட வாழ்நாள் வந்து அதிகமாகுது. ஒரு வாரம் வர்றது வந்து நம்மளுக்கு ரெண்டு வாரம் மூணு வாரம் அந்த மாதிரி வருது. ஸோ அதே மாதிரி அதை குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளோட வாழ்நாளும் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ரொம்ப உதவி செய்கிறது நம்மளோட வெந்தயம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட அப்பாயி அவங்க காலத்துலேருந்து நம்ம எங்கள் குடும்பத்தில் ஒரு 100 வருடங்களுக்கு மேலாகவே இந்த உணவு செஞ்சு சாப்பிட்டுட்டு வரோம். இங்கே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலேருந்து ஒரு ஜூன் ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் செஞ்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கொஞ்சம் மழை காலம் மாதிரி வந்துடுறதுனால அந்த டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது மாதத்துக்கு 2 தடவையோ 1 தடவையோ அந்த மாதிரி செஞ்சுருவேன். செய்கிறது ரொம்ப ஈஸி, சுவை வந்து ரொம்ப அதிகம். வெந்தயக்களி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 20 கிராம் வெந்தயம் முத நாள் நைட்டு நல்லா கழுவி ஊற வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி இருக்குன்னு. காலையில் எழுந்திரிச்சதுமே அரிசி 200 கிராம் அதையும் நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். நம்ம செய்கிறது ஒரு 8 மணி போல் செஞ்சுக்கலாம். இப்போ வெல்லத்தையும் சீவி வச்சுக்கலாம். நல்ல ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறின வெந்தயத்தையும் காலையிலேருந்து ஒரு 2 மணி நேரம் அரிசியையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த டம்ளரில் நம்ம அரிசி அளந்தோமோ அந்த டம்ளரில் மொதல் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மொதல் அரைக்கணும். முதலே எல்லா தண்ணியும் ஊற்றிட்டோம்னாக்க ரொம்ப தண்ணி ஆயிரும், அப்போ மிக்சியில் அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்ல ஒரு 3/4 பதத்துக்கு மேலே மசிஞ்ச பின்னாடி ஐஸ் க்யூப்ஸ் 3 3 போட்டு ஒவ்வொரு 1 நிமிஷம் விட்டு விட்டு நம்ம எடுத்தோம்னா மொத்தம் ஒரு 6 நிமிஷம் ஆகும். நம்ம எனக்கு ஆகுது இதை அரைச்சி முடிக்கிறதுக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். மாவை அரைச்சாச்சு. மாவை கையில் எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு அப்படியே நல்ல நைஸாக இருக்கணும். குருணை இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பொது பொதுன்னு வரும் நம்ம வெந்தயக்களி பண்ணும்போது. அப்புறம் நீங்கள் முடிஞ்சால் நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க, நல்லது. 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். நல்லதை கலந்துடலாம். நல்லா கலந்துட்டால் தான் நம்ம கிண்டும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உப்பு ஒரு 5 கிராம் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வெந்தயக்களியை கிண்ட ஆரம்பிச்சிடலாம். முக்கியமான நேரம் அப்படின்னா நம்ம கைவிடாமல் கிண்டணும். முதல் கொஞ்சம் நேரம் அடுப்பை நம்ம குறைச்சி கூட வச்சுக்கலாம். ஆனால் கைவிட்டோம்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் அடுப்பை குறைச்சி கூட வச்சுக்கலாம். ஸோ கையில் நல்லா பவர் இருக்கணும், அப்போ தான் நல்லது. இந்த சைடில் இதாகிறதையும் எடுத்து விட்டுட்டு இருந்தேன். ஒரு கரெக்டாக 7 நிமிஷத்தில் எனக்கு ரெடி ஆயிடும். மாவு அரைக்கிறதுக்கு 6 நிமிஷம், செய்கிறதுக்கு 7 நிமிஷம். வெந்தயத்தோட மனம் அவ்வளோ அருமையாக இருக்குது. கரண்டியில் இப்படி ஒட்டின மாதிரி வரும், அதனால் பயந்த வேண்டாம். அதை எடுத்து விட்டுட்டு திரும்ப திரும்ப அப்படியே கிண்டுனோம்னா அது சரியாகும். நல்லா கெட்டியாயிடுச்சு. கொஞ்சம் நேரம் கிண்டுனா சரியாயிடும். முடிச்சு வச்சு அருமையான வெந்தயக்களி தயார். இந்த பாருங்க, இப்படி ஒட்டாமல் வந்துருச்சுல. அவ்வளோதாங்க, வெந்தயம் களி ஆவி பறக்க தயாராகிருச்சு. வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதான். இப்படி இருந்ததுன்னா சரியாக இருக்கும். நடுவில் வந்து குழி, நல்லா குழி செஞ்சுட்டேன். நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 20 கிராம் கிட்டே நான் போட்டுக்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெள்ளம் நிறையா இருந்தது தான் எனக்கு பிடிக்கும். பக்கவே அழகாக இருக்குது. நெய்யை வந்து உருக்கி வச்சுருக்கேன், அது ஒரு 10 கிராம். அழகாக இருக்குது, தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிடுவோம். காலை உணவாக நல்ல வெல்லமும் நெய்யும் சாப்பிட போகிறதுனால காலையில் நான் டீ பார்த்திங்கன்னா பிளாக் டீ தான் சாப்பிட்டேன். இனிப்பு இல்லாமல் பால் இல்லாமல் வெந்தயக்களியே சாப்பிட்டு பார்ப்போம். செம சூடாக இருக்குது. ஆ, வெந்தயத்தோட வாசம் அவ்வளோ நல்லா இருக்குது. இது கையில் சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். ஸ்பூனோட இப்படி எடுத்து நல்லா அந்த வெல்லம் நெய்யில் தொட்டு சூடாக சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குது. ஜூன் 24 பௌர்ணமியொட்டி போட்ட காணொலியில் கேட்டிருந்த கேள்விகளுக்கு பதிலளித்து
வெற்றி பெற்றவங்களோட விவரங்களை நாளைக்கு போடுற காணொலியில் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் போய் மீண்டும் பார்த்துட்டு பதில் சொல்கிறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் வந்து நேரம் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் அந்த காணொலியை பார்த்துட்டு பதில் சொல்லணும், பரிசுகள் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.